ஒவ்வொரு ஆண்டும் நாம் எதிர்கொள்கிற வடகிழக்கு பருவமழை நமக்கு மிக முக்கியமாக நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழை. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாளிலிருந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுடைய தொடர் கண்காணிப்பின் அறிவுரையின்படி வழிகாட்டுதலின்படியும் 24 மணி நேரமும் 36 வருவாய் மாவட்டங்களும் சென்னை மாநகராட்சியும் தனி அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டு இந்திய ஆட்சிப் பணியாளர்களுடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய வருவாய்த்துறையினுடைய அரசு செயலாளர் அதுல மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களும் நம்முடைய ரிலீஃப் கமிஷனர் கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் பனிந்தர் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களும் டைரக்டர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஜெகநாதன் ஐஏஎஸ் அவர்களும் ஜேடி பன்னீர்செல்வம் அவர்களும் இந்த கட்டுப்பாட்டு அறையில் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணிகளை மற்றும் நேரடியாக சென்று ஆய்வு செய்கிற பணிகளை தலைமைச் செயலாளர் அவருடைய வழிகாட்டுதலோடு மேற்கொண்டு வருகின்றோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தற்போது இந்த வடகிழக்கு பருவமழையினுடைய நிலையை உன்னிப்பாக கவனித்து நேரடியாக களத்திலே கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணம், இன்று அதிகாலை 2:30 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி அது இன்னும் வலுப்பெற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் நமக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. தற்போது 740 கிலோமீட்டர் தொலைவிலே அது மையம் கொண்டு அது நகர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது, வலுப்பெற்று கொண்டும் இருக்கிறது. இது வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்கின்ற வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழக கடற்கரை நோக்கி வந்து கொண்டிருக்கிற அந்த எச்சரிக்கையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரைக்கால் மாமல்லபுரம் இடையில் மாமல்லபுரம் முதல் காரைக்கால் வழி உள்ள அந்த பகுதிகளிலே அது கரையை கடக்கும் என்றும் அப்போது கரையை கடக்கிற போது 80 கிலோமீட்டர், 90 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் வேகத்திலே கூட காற்று வீசக்கூடும் என்கின்ற முன்னெச்சரிக்கையும், அதேபோல் கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை 6 சென்டிமீட்டரிலிருந்து 12 சென்டிமீட்டர் வரை இருந்தால் அது கனமழையாகவும், 12 சென்டிமீட்டரிலிருந்து 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழையாகவும், 20 சென்டிமீட்டருக்கு மேலே மிக அதீத கனமழை. இந்த மிக அதீத கனமழையும் சில மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழைக்கான, மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை கருத்திலே கொண்டு தற்போது தேசிய பேரிடர் மீட்பு படை நம்முடைய வருவாய்த்துறையினுடைய அரசு செயலர் நம்முடைய ரிலீஃப் கமிஷனர் அவர்கள் உடனடியாக தலைமைச் செயலாளருடைய வழிகாட்டுதோடு மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவுக்கு இணங்க நம்முடைய டைரக்டர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவர்களுடைய அந்த கண்காணிப்பில் 6 தேசிய பேரிடர் மீட்பு படை தற்போது அரக்கோணத்திலிருந்து மூவ் பண்ணி கடலூர் மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். 2 தேசிய பேரிடர் மீட்பு படை இங்கேயே இருக்கின்றார்கள். தற்போது நாம் உன்னிப்பாக இந்த சேட்டலைட் பிக்சர் மூலமாக நாம் உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். தற்போது இங்கே மையம் கொண்டிருக்கிற 740 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டு அது தொடர்ந்து வலுப்பெற்று மையம் கொண்டிருப்பது இந்த நோக்கி இதான் டைரக்ஷன். இதை நோக்கி நமக்கு இந்த காரைக்கால் மாமல்லபுரம் இந்த கடற்கரை பகுதியோடு இன்றைக்கு அது கரையை கடக்கக்கூடும் என்பது நமக்கு எச்சரிக்கை. உங்களுக்கு நன்றாக தெரியும், ஏற்கனவே ஒரு புயல் இந்த பருவ காலத்திலே உருவாகி அது நமக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அது சென்று விட்டது. தற்போது உருவாகியிருக்கிற நிவார் என்று இதை இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஐஎம்டியிலிருந்து நமக்கு அறிவிப்பு வல்ல இல்லை என்றாலும் கூட பெயர் வைக்கப்பட்டு இந்த நிவார் என்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திற்கு அது புயலுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த டைரக்ஷனில் வரும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். இந்த நிவார் என்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று கனமழை, தொடர்மழை, பெருமழை, அதீத மழை, புயல் காற்று இதை எதிர்கொள்வதற்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கான உத்தரவு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த வங்கக்கடலில் புதிதாக உருவாகியுள்ள இதை நாம் தொடர்ந்து கண்காணிக்கின்றோம். மேலும் தொலைத்தொடர்பு கருவிகள் மூலம் மீனவர்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு
அவர்கள் வந்து வர வேண்டும் என்கிற எச்சரிக்கையும் மீன்வளத்துறை மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அது கொடுக்கப்படுகிறது. மாநில கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து உடனுக்குடனான மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது. வழிகாட்டுதல் முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் கொடுக்கப்படுகிறது. அனைத்து ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளும் கள ஆய்வு மேற்கொண்டு கரை உடைப்புகள் இல்லாமல் ஸ்ட்ரென்தன் ஆஃப் த பண்ட், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்றால் 100% முழு கொள்ளளவு எட்டிய ஏரிகளுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் பாசுபிக அண்ணன் எடப்பாடி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மழைநீர் கால்வாய்கள் மற்றும் பாலங்கள் அடைப்புகளின்றி தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட்டதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றால் அது மிக மிக முக்கியம். ஏன்னா அந்த அடைப்பு இருந்ததுன்னு சொன்னால் தண்ணீர் ஊருக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினாலே முதலமைச்சர் அவர்கள் அதில் மிக அதிக கவனம் செலுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் பொதுப்பணித்துறையோடு, உள்ளாட்சித்துறையோடு, வருவாய்த்துறையோடு, காவல்துறையோடு மாவட்ட நிர்வாகம் இணைந்து செயலாற்றி அங்கே நாம் மிக கவனமாக அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா வந்ததுக்கு பிறகு போய் நம்ம அவனுக்குள்ளே போய் தூர் வரக்கூடாது. வந்துடுவதற்கு முன்பாகவே எங்கேயும் அடைப்பு இல்லை என்பதை 100% உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதேபோல் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்களை முன்னெச்சரிக்கை அறிவிப்பு கொடுத்து துரிதமாக பாதுகாப்பான இடங்களுக்கு உரிய நேரத்திலே கொண்டு செல்ல வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தாழ்வான பகுதி, பாதுகாப்பற்ற பகுதி, பழைய கட்டிடங்கள் இவையெல்லாம் வந்து உடனடியாக அவர்கள் அரசினுடைய நிவாரண முகாம்களுக்கு அவர்கள் உடனடியாக வர வேண்டும் என்பது நம்முடைய பேரிடர் மேலாண்மை துறையின் வாயிலாக முதலமைச்சருடைய உத்தரவை நாங்கள் வேண்டுகோளாக முன்வைக்கிறோம். ஏன்னா கஜா புயலும்போது உங்களுக்கு தெரியும் வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்தது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லிகிட்டே இருந்தோம். அதுக்கு பிறகு காவல்துறை மாவட்ட நிர்வாகத்தோடு தான் இடத்தால் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு 100,000 பேரை நம்ம அன்னைக்கு நிவாரண முகாம்களை கொண்டு வந்து தங்க வைத்து முதலமைச்சர் அவர்கள் எடுத்த துரித நடவடிக்கையின் காரணமாகத்தான் புயல் கரையை கடக்கிற போது ஒரு உயிரிழப்பு இல்லாமல் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த சரித்திர சாதனையை படைத்தார். இதற்கு முன்பு இது போன்ற ஒரு நிகழ்விலே இந்த புயல் கரையை கடக்கிற போது உயிரிழப்புகள் இல்லாமல் செய்த சாதனை முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான். தொடர் கண்காணிப்பிலே அறிவுரைகள் வழங்கி நடவடிக்கை எடுத்தார்கள். அந்தந்த மாவட்ட அமைச்சர்களை அங்கேயே முகாமிட சொல்லி அதற்கான துரித நடை, குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அண்ணன் ஓஎஸ் மணியன் அவர்கள், திருவாரூர் மாவட்டத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அவர்கள், புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் மறைந்த மரியாதைக்குரிய அண்ணன் துரைக்கண்ணு அவர்கள், அதேபோல் அண்ணன் துணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள், இவர்களெல்லாம் அந்த மாவட்டத்திலே டெல்டா மாவட்டங்களிலே முகாமிட்டு முதலமைச்சருடைய உத்தரவை செயல்படுத்தினார்கள். துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை செயல்படுத்தினார்கள். அதே போன்றுதான் முதலமைச்சர் அவர்கள் இப்போதே அனைத்து வகையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் துரிதமாக மேற்கொள்வதற்கு உத்தரவிட்டு நேற்று கூட நாங்கள் கேம்பில் இருந்தோம். உடனே முதலமைச்சர் எங்களை நேரில் தொடர்பு கொண்டு நீங்கள் உடனடியாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய இந்திய ஆட்சி பணியாளர்களை நம்முடைய வருவாய்த்துறையுடைய அரசு செயலரும் ரிலீஃப் கமிஷனர் அவர்களும் அவர்களை கண்காணித்து பணிகளை முடுக்கிவிட வேண்டும், மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், மக்களுக்கு ஆதாரபூர்வமான தகவல்களை வானிலை ஆய்வினுடைய அறிவிப்பை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையை முதலமைச்சர் அவர்கள் நேரில் சொன்னதும் இரவோடு இரவாக கிளம்பி, ஏனென்றால் 2:30 அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாவதற்கு முன்பாகவே முதலமைச்சர் அவர்கள் எங்களை தயார் நிலையிலே இருக்க வைத்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த அனைத்து ஏரிகள் மட்டுமல்ல, அதே போல் இந்த தாழ்வான பகுதிகள் மட்டுமல்ல, இந்த நிவாரண மையங்களிலும் வந்து கொரோனா நோய் தடுப்பு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நிவாரண மையங்களில் கொரோனா நோய் தடுப்பு பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும். அதே போல் பழமையான கட்டிடங்கள் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த பருவ காலங்களில் பழமையான கட்டிடங்களில் தான் நமக்கு வந்து நிறைய வந்து ஆபத்துகள் இருக்குது. அது நம்ம உடனடியாக இப்போ உடனடியாக புதிய கட்டிடத்துக்கு அவங்க மாற்ற முடியாது. நிவாரண முகாம்களுக்கு அவங்க உடனடியாக அவர்கள் வந்து தங்க வேண்டும். அது எந்த கட்டிடமாக இருந்தாலும் அதை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பது பேரிடர் மேலாண்மை துறையினுடைய வேண்டுகோள். அதேபோல் மின் கம்பிகள் துண்டிப்பு, இந்த நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மழை நேரங்களில் வந்து கம்பி அறுந்து விழுந்திருக்கோம், தெரியாமல் மிதிச்சிருவாங்க, சாக்கடிச்சிருச்சு, 2-வீலரில் போனாங்க, நடந்து போனாங்க, தண்ணியில் போனாங்க,
இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்திகள் வந்து வரக்கூடாது என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதேபோல் இடி மின்னல் அது வெளியவே வரவே கூடாது. இந்த இடி மின்னல் வரும்போது கிராமத்தில் கூட சொல்லுவாங்க, மூத்த பிள்ளை தலைச்சாட் பிள்ளை வெளியே போகாதீங்க இடி நமக்கு வந்துடும் சொல்லுவாங்க, கிராமத்தில் சொல்லிக்கிடுவாங்க. அது என்னென்னா சொன்னால் கேட்க மாட்டாங்கன்றக்கா தலைச்சான் பிள்ளைன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிக்கிடுவாங்க. ஆனால் நம்ம என்ன சொன்னால் தலைச்சான் பிள்ளை மட்டும் இல்லை, எந்த பிள்ளையும் வெளியே போகக்கூடாது, யாருமே வெளியே போகக்கூடாது. ஏன்னா இடியில் வந்து நம்ம வந்து தப்பிக்கவே முடியாது. அதனால் நம்ம வெளியே போகக்கூடாது. அதுலேருந்து நம்ம அதே படிகளில் ஈடுபட்டிருந்தோம்னாலும் கூட நம்ம கவனமாக அங்கங்கே வந்து பாதுகாப்பான இடங்களில் நம்ம ஒதுங்கி கொள்ளணும். அதே போல் நீர்நிலைகள் ரொம்ப ரொம்ப இது முக்கியம். நம்ம ஊடக நண்பர்களோடு நான் இதை சொல்கிறேன், நீர்நிலைகள், நீர் தேங்கும் இடங்கள், நீர் செல்லும் பாதைகள் மற்றும் கடற்கரை பகுதிகள், இந்த பகுதிகளில் குழந்தைகளை அனுமதிக்கக்கூடாது. நம்மளால் என்ன செய்வாங்கன்னா அப்போ தான் அழுகு துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் துவைச்சிக்கிட்டு கிடப்பாங்க அந்த தண்ணி போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த கிராமங்களில் அதனுடைய நீரோட்டம் அதிகமாக இருக்கும். நம்ம பசுமாடு ஆடு மாடெல்லாம் அப்போ தான் போய் குளிப்பாட்டிகிட்டு இருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு அப்புறம் ஐயோ அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க, கவலைப்படுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, நம்ம எல்லோரும் வருத்தப்படுவோம், கவலைப்படுவோம். அதனால் இந்த மாதிரி நடவடிக்கையெல்லாம் நம்ம வந்து அறவே வந்து தவிர்க்கணும். இந்த மாதிரி வந்து துணி துவைக்கிறது, விழாக்களுக்காக போகிறது, அதெல்லாம் நம்ம அறவே தவிர்க்கணும். இந்த எந்தெந்த இடம்னா நீர்நிலைகள்லையும் நீர் தேங்குகிற இடங்கள்லையும் நீர் செல்லுகிற பாதைகளிலும் நம்ம குறிப்பாக பாலங்கள், நம்ம தரைமட்ட பாலங்கள், மேலடுக்கு பாலங்கள், அவர் அங்கே போய் நம்ம வீரத்தை காட்டக்கூடாது. எனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து பின் நீச்சல் அடிப்பேன், தலைகால நீச்சல் அடிப்பேன் அப்படின்லாம் அங்கே போய் நம்ம வீரத்தை நீரோட்டத்தில் போய் நம்ம வீரத்தை காட்டக்கூடாது அங்கே. ஆனால் நம்மளுடைய வீரத்தை எதில் காட்டணுமோ அங்கே போகாமல் இருக்கிறதா நம்முடைய வீரம். எவ்வளோ தூரத்துக்கு இருந்தாலும் நம்ம தனித்து இருக்கிறதா நம்ம வீரம். ஆகவே அது மிகவும் நாங்கள் வந்து வேண்டுகோளாக நாங்கள் வைக்கின்றோம். அதே போல் உள்ளாட்சி அமைப்புகள் மக்கள் வசிக்கும் தாழ்வான பகுதியில் ஏற்படும் நீர் தேக்கத்தை உடனுக்குடன் வெளியேற்றுவதற்கு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர் தேங்குவதை வெளியேற்றுவதற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு ரொம்ப சவாலாக இருந்தது. ஆனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த கால அனுபவங்களை கொண்டு வெள்ள தணிப்பு நடவடிக்கைகள் மிட்டிகேஷன் இது வந்து முதலமைச்சர் அவர்கள் தான் இதுக்குன்னு தனியாக நிதி ஒதுக்கீடு செய்து நம்முடைய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாவட்டங்களில் தனி முக்கியத்துவம் கொடுத்து இப்போ நீங்கள் 1000 இடங்கள் மாண்பு உள்ளாட்சித்துறை அமைச்சர் சென்னை மாநகராட்சியை தனி கவனம் எடுத்து அண்ணன் எஸ்பி வேல்மணி அவர்கள் இப்போ 1000 இடங்களில் தண்ணி தேங்கின கடந்த காலங்களில் இப்போ பாதிக்கு பாதியாக 10% குறைச்சிட்டாங்க. நம்ம ஒரு ஆய்வுக் கூட்டம் கூட எங்களுடைய வருவாய்த்துறை அரசு செயலரும் எங்களுடைய சிஆர்ஏ அவர்களும் உள்ளாட்சித்துறையினுடைய செயலர் அவர்களும் மாநகராட்சி ஆணையர் அவர்களும் ஆய்வுக் கூட்டம் வந்து மாண்பு உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேல்மணி அவருடைய தலைமையில் நடந்தது. அதில் புள்ளி விவரங்களோட ஆதாரங்களோடு சொன்னாங்க. ஏன்னா சென்னை தான் நமக்கு வந்து தலைநகராக இருக்கிறதுனால உடனே வந்து நமக்கு அது மிகப்பெரிய சிரமங்கள் கொடுக்கறது. அதை தவிர்க்கிறதுக்காக அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல் பல்வேறு அலுவலர்கள் இது வந்து நாங்கள் வந்து இப்போ நோடல் ஏஜென்சி தான். இந்த பேரிடர் மேலாண்மைத்துறை என்பது நாங்கள் நோடல் ஏஜென்சி, எல்லாரையும் எச்சரிக்கைப்படுத்துவோம், எல்லாத்தையும் களத்தில் இறக்கி விடுவோம், எல்லாரும் செயல்படுவதற்கு மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரைகளை கொண்டு சொல்வோம், மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம், மக்கள் அலாட்டாக இருக்கிறதுக்கு 24 மணி நேரம் நாங்கள் அலாட்டாக இருப்போம். ஸோ இந்த நோடல் ஏஜென்சினால் பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து மண்டல கண்காணிப்பு அந்த குழுக்கள் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டன்ட், இந்த கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டன்ட் அவர்களை அதில் முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும். அவர்களுக்கு அந்த பகுதியினுடைய நல்லா அறிந்திருப்பாங்க. அதே போல் மக்கள் அத்தியாவசிய பொருட்களான இந்த மழை நேரத்தில் போயிட்டு நான் தீப்பெட்டி வாங்க போகிறேன், மெழுகுவத்தி வாங்க போகிறேன் அப்படிலாம் வந்து போகக்கூடாது முன்கூட்டியே. ஏன்னா இது உருவாயிடுச்சு, காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக உருவாயிடுச்சு, அதோடைய திசையை உறுதி செய்திருக்கிறாங்க. இந்த பகுதியெல்லாம் கரை கிடக்கிறது. அப்போ எல்லா மாவட்டங்களையும் கனமழை, தொடர் மழை, மிக அதிக மழை, அது மிக அதிகமான புயல் காற்று இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணணும்னா நல்ல வலுவான கயிறுகள்லாம் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறணும். அப்புறம் அதை காற்றை சமாளித்து எரியும் அரிக்கல் விளக்குகள், ஏன்னா அந்த கேண்டீன்லாம் ஒரு மணி நேரத்தில் கரைஞ்சி போயிடும். ஒரு டப்பா வாங்கி வச்சா கூட ஒரு நாளைக்கு நமக்கு தாங்காது. இப்போ இந்த கேண்டில் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அந்த நம்ம அது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. அது மாதிரி இந்த அரிக்கல் விளக்குகள், பேட்டரியில் இயங்கும் டார்ச்சுகள், அதே போல் போதுமான பேட்டரிகள், பேரிச்சை, திராட்சை போன்ற உலர்ந்த பல வகைகள், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்கிறோம், அது மாதிரி, அதே போல் ப்ரெட்டு, அது மாதிரி வறுத்த வேர்க்கடலை, அதே போல் கடலை மெழு, அதெல்லாம் எல்லாம் தீப்பெட்டி, மண்ணெண்ணெய் இதெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுக்கணும். அந்த நேரத்தில் தீப்பெட்டி இல்லை, மெழுகுவத்தி இல்லை, ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்க போகிறேன், ப்ரெட்டு வாங்க போகிறேன்னு வெளியே வரக்கூடாது. ஏன்னாண்டா பசி வந்து மிக மிக இப்போ முக்கியத்துவம் கொடுப்பதற்காக
நம் உயிரை வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலையை வந்துவிடக்கூடாது என்பதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சொல்கிறோம். அதேபோல் இணைய சேவை வழங்கும் நிறுவனங்கள் கைபேசி டவர்களை சரியான நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து அவர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்துகிறோம். அதே போல் ஜென்ரேட்டர்களை போதுமான அளவு டீசல் வச்சுக்கிறணும். ஜென்ரேட்டர் இருக்குது இருக்குன்னு சொல்லிட்டு டீசல் இல்லாமல் இருந்துடக்கூடாது, டீசலை வந்து ஃபுல் பண்ணி வச்சுக்கிறணும். அதே போல் பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகளில் போதுமான அளவு வந்து நம்ம ஆயில் இருப்பு சம்மந்தப்பட்டதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அரசு வாகனங்கள் நல்ல நிலையில் போதுமான அளவு எரிவாயு நிரப்பப்படணும்னு அரசு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் பொதுமக்கள் ஆதார், ஓட்டுநர் உரிமை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு புத்தகங்கள், கல்வி சான்றிதழ்கள் மற்றும் சொத்து பத்திரங்கள் உள்ளிட்ட அடையாள ஆவணங்களை நீர்படாத வகையில் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல ஒரு பேக்கெட்டாக வச்சுக்கிட்டு நம்ம பாதுகாப்பான இதில் வச்சுக்கிறணும். அந்த நேரத்தில் ஆதார் போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சுன்னு நம்ம கவலைப்படக்கூடாது. முன்னெச்சரிக்கையாக நம்ம பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். அதே போல் குடிக்க உகந்த நல்ல நீரை போதுமான அளவு பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். குடிந்தளவு இப்போ இந்த கொரோனாவும் இருக்கிறதுனால ஹாட் வாட்ரு எல்லாருமே ஹாட் வாட்ரு குடிக்கணும்னு சொல்கிறாங்க, மருத்துவர்கள் ஆலோசனை சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சுடு தண்ணியை குடிச்சிட்டோம்னா நமக்கு அது பாதுகாப்பான இதாக இருக்கும். இல்லை எது நல்ல தண்ணியோ அது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அதே போல் புயல் வருவதற்கு முன்பு வீட்டின் கதவுகள், ஜன்னல் கதவுகளை பழுது பார்த்து வைத்து கொள்ள வேண்டும். அருகில் உள்ள காய்ந்த மரங்கள், அதே போல் விளம்பரப் பலகைகள், முக்கியமாக அந்த விளம்பரப் பலகைகள் பக்கத்தில் போய் நம்ம நிற்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே அதில் அருகில் செல்லக்கூடாது. முடிஞ்சால் அதை அந்த அந்த காய்ந்த மரங்கள் எல்லாம் முன்கூட்டி அகற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் சொல்லலாம். புயல் கரையை கடப்பதற்கு குறைந்தபட்சம் 24 மணி நேரம், இப்போ நமக்கு 24 மணி நேரம் தான் இருக்குது இந்த கரையை கடப்பதற்கு, 24 மணி நேரம் மாநில முதலமைச்சர் அவர்கள் இந்த கட்டுப்பாட்டிலிருந்து எங்களை வந்து கவனிக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். நாங்கள் இங்கே இருந்து கவனிப்போம். இடையில் மீட்டிங் அது இதுன்னு வந்து இது குறித்து மீட்டிங்குக்காக சிஆர்ஏ அவங்க போனாலும் நாங்கள் இங்கே இருந்து மேலே நமக்கு கண்ட்ரோல் ரூம் இருக்குது, அங்கேயும் நம்ம சேட்டலைட் பிக்சர்ஸோட ஜெகநாதன் அவர்கள் நாங்களும் அவர்களை கண்காணிப்போம் என்பதையும் சொல்லி, அதே போல் இந்த வானொலி பெட்டி மூலமாக அறிவிக்கப்படும். அதேபோல் உங்களை போன்ற அதிகாரப்பூர்வமான ஊடகங்கள் கொடுக்குற செய்திகள், அந்த செய்திகளை மட்டும்தான் நம்ம நம்பணும். ஏன்னா இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் சமூக வலைதளங்களில் இங்கே அடிச்சுன்னு போயிடுச்சு, அங்கே அடிக்க போகுது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுவாங்க. அதே போல் ஆதாரம் இல்லாமல் தகவல்களை சில பேர் வந்து உறுதிப்படாத தகவல்களை சொல்லுவாங்க, அதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம், அதை குறித்து அச்சம் கொள்ளவும் வேண்டாம். நாங்கள் தொடர்ந்து பேரிடர் மேலாண்மைத்துறை ஐஎம்டி எங்களுக்கு கொடுக்கக்கூடிய புல்லட்டனை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையிலும் தொடர்ந்து அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் துரித நடவடிக்கைகளும், இப்போ எங்களுக்கு வந்து 1070 1077 இது வந்து இருக்குது, டிஎன் ஸ்மார்ட்டு அது செயலி இருக்குது, அதில் வந்து நம்ம தொடர்ந்து அதை மானிட்டர் பண்ணுறாங்க, டைரக்டர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு அதை மானிட்டர் பண்ணுறாங்க. ஆகவே இன்று அதிகாலை 2:30 அளவில் உருவாகியிருக்கிற இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எப்படி செல்கிறது, எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் செல்கிறது என்கிற அறிவிப்பு நீங்கள் ஏற்கனவே ஊடகங்களில் செய்திகளாக கொடுத்துருக்குறீங்க, அதை நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அது எங்களுடைய அறிவிப்பும் முன் அறிவிப்புக்கு அந்தந்த மாவட்டங்கள் எச்சரிக்கைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து நம்முடைய தலைமை செயலாளர் அவர்கள் நம்முடைய வருவாய்த்துறை அரசு செயலாளரோடு அனைத்து மாவட்டங்களிலும் கண்காணிப்பு பணிகளை கண்காணிப்பு அலுவலர்கள் இந்திய ஆட்சிப்பணி ஐஏஎஸ் அவர்கள் அங்கே முகாமிடச் சொல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். நாங்கள் மிக கவனமாக இதை எச்சரிக்கிறோம். அதே போல் நீர் தேக்கங்கள், இந்த நீர் தேக்கம் மேட்டூர், பவானி சாகர், பூண்டி, சோழவரம், செங்குன்றம், செம்பரம்பாக்கம், வீராணம், அதே போல் பொதுப்பணித்துறையில் சாகுபடிக்கான அந்த நீர் ஏரிகள், கம்மாய்கள், குளங்கள் அனைத்துமே கண்காணிக்கப்படுகிறது. ஆகவே மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இப்போது உருவாகியிருக்கிற இந்த புயலானது மிகவும் நாம் கவனமாக இருந்தார். தற்போது கிடைத்திருக்கிற செய்தி, நாங்கள் கிடைத்த ஆய்வில் கஜா புயல் போன்ற ஒரு தீவிரமான புயலாக இது தாக்கும் என்கிற நிலை தற்போது நிலையிலே இல்லை. என்றால் அது கஜா புயல் என்பது மிகவும் தாமதமாக மெதுவாக அது வலுவடைந்து மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்தது. ஆனால் தற்போது உருவாகியிருக்கிற இந்த நிவார் என்கின்ற இந்த புயல் என்பது தற்போது இன்னும் ஐஎம்டியிலேருந்து உறுதியான அந்த தகவல் நமக்கு கொடுக்கல. ஆகவே அந்த புயலை எதிர்கொள்வதற்கு காற்று வந்து இதுதான் சொல்கிறாங்க, 60 80 100 அந்த அளவில் சொல்கிறாங்க. இப்போ அப்படின்னா பார்த்தீங்கன்னா சாதாரண இந்த விளம்பரம் போர்டு, சாதாரண மரங்கள், இபி டவரு இதெல்லாம் சேலஞ்சஸ் தான் இந்த காற்று வீசக்கூடுகிற போது. அப்போ நம்ம அந்த பகுதியெல்லாம் நம்ம போகக்கூடாது, மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
இந்த நீச்சல் வீரர்கள் இந்த பயிற்சி வீரர்கள் அவங்க அதே போல் மீனவர்கள் கடற்கரைக்கு சென்றிருப்பவங்க உடனே திரும்ப வேண்டும், கடற்கரைக்கு யாரும் செல்லக்கூடாது. என்டிஆர்எஃப் தயாராக இருக்காங்க, நம்ம மாநில பேரிடர் மீட்பு படை தயாராக இருக்காங்க, மாவட்ட நிர்வாகம் தயாராக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் மேலே மக்கள் தயாராக இருக்க வேண்டும், மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வேண்டுகோளை அவர்கள் 100% கடைபிடித்தால் இந்த 24 மணி நேரத்தில் நாம் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய இந்த புயலை பாதுகாப்பாக நாம் கடந்து சென்று விடலாம். அதற்கு பிறகு தேவையான நடவடிக்கைகளை மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தொடர்ந்து நாம் மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ வந்து நம்ம புதிதாக மீனவர்கள் யாரும் செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம், கடலுக்குள் சென்றிருக்கிற மீனவர்களை எல்லாம் கரையை திரும்ப சொல்லியிருக்கிறோம். இன்னும் 24 மணி நேரம் நமக்கு இருக்கிறதுனால அந்த ஆய்வுகள் எல்லாம் மீன் துறையும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்வாங்க. அடுத்தடுத்த இதில் வந்து உங்களுக்கு நாங்கள் தகவல் சொல்கிறோம். நாங்கள் மீன்வளத்துறையிலேருந்து எங்களுக்கு கொடுப்பாங்க, அது நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அதை இப்போது இந்த இது வந்து இப்போ தான் இன்று அதிகாலை தான் 2:30 மணிக்கு வந்து மண்டலமாக உருவாயிருக்கு. தாழ்வு பகுதி மண்டலமாக வலுப்பட்டுருக்குது. இது தொடர்ந்து வலுப்பட்டு கொண்டே இருக்கு. 740 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கு. இது கரையை கடக்கிற போது எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை இருக்கும் என்பது எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த மாவட்டங்களுக்கு என்ன அப்படின்னா, தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க, பாதுகாப்பற்ற பகுதியில் இருப்பவர்கள் உடனடியாக நிவாரண முகாம்களுக்கு, பாதுகாப்பான இடங்களுக்கு வர வேண்டும் என்பது அவர்களுக்கு எச்சரிக்கை. அந்த காற்று வீசக்கூடிய இடங்களிலே அந்த மரங்கள் உடந்தால் உடனடியே அதை நீக்குவதற்கும், விளம்பர போர்டுகள் உடனடியாக, ஈபி டவர்கள் உடனடியாக, இதையெல்லாம் உறுதி செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் அலர்ட்டாக இருக்கிறாங்க. கூடுதல் பாதுகாப்பு அந்த கரை கிடக்கிற பகுதிகளில் நிவாரண முகாம்களில் அனைவரும் பாதுகாப்பாக தங்கிக் கொள்ளலாம். சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து தாழ்வு பகுதி வந்து நமக்கு மண்டலமாக இன்று காலை 2:30 மணி இப்போ 740 கிலோமீட்டர் மையம் கொண்டிருக்கு. மையம் கொண்டதோடு அதனுடைய நகர்வோடு வலுப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. அதனுடைய நகர்வையும் நாம் அந்த திசையும் நம்ம சொல்லியிருக்கிறோம், அதை நம்ம கண்காணிக்கிறோம். இல்லை, இப்போ கரையை கடக்கிற போது எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதை நாம் இப்போது தற்போது அவர்கள் சொல்லியிருப்பது 80, 90, 100 கிலோமீட்டர் வேகத்தில் வரை காற்று வீசக்கூடும் என்றும், அதே போல் 6-12 சென்டிமீட்டர் மழை பெய்யக்கூடும் என்றும், சில இடங்களில் 12-20 சென்டிமீட்டர் மிக கனமழையாகவும், சில இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கு மேலே அதீத கனமழையாகவும் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த டைரக்ஷன் வந்து இப்போ டெல்டா மாவட்டம் தான் நம்ம முன்னெச்சரிக்கை கொடுத்துருக்குறோம். அது சேதாரம் இல்லாமல் இருக்கணும்ட்டு நம்ம அனைத்து விதமான நடவடிக்கைகள் எடுத்துருக்குறோம். நம்ம பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இருந்தாலும் அந்த விவசாயிகள் எல்லாத்துக்குமே நம்ம எப்படி கஜா புயலில் எச்சரிக்கை கொடுத்தோமோ அதனால தான் அவங்க எல்லாமே பாதுகாக்க முடிஞ்சது. ஆனால் அடித்த புயல் காட்டில் தென்னை மரங்கள் இதெல்லாம் மிகப்பெரிய சேதாரமானது. இப்போது இதற்கும் நம்ம முன்னெச்சரிக்கை கொடுத்துருக்குறோம். நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, இந்த 24 மணி நேரம் மூமெண்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இல்லை, இப்போ நம்ம தென்மேற்கு பருவ காலத்திலிருந்து நமக்கு வந்து அங்கொன்று இங்கொன்றுமாக செவர் இடிந்து விடுறது, மின்னல் இது இருக்கிறது, அதெல்லாம் இருக்குது. அந்த தகவல்கள்லாம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்க சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த புயலுக்கு நம்ம எதிர்கொள்கிறோம்.